நான் சிறு வயது முதல் பெரிய ஆன்மீகத்தின் பால் பற்றுக்கொண்டவனும் அல்ல அதே சமயத்தில் பகுத்தறிவை நிராகரித்தவனும் அல்ல எவ்வளவோ தெய்வங்கள் இருக்கிற போது ஒரு பன்றி முகத்தில் இருக்கிற தெய்வத்தை கும்பிட்றேன் கூட நிறைய பேர் பரிகாசித்தார்கள் நான் யார் என் படைப்பின் நோக்கம் என்ன எதற்காக பிறப்பெடுத்தேன் என்னால் தெய்வத்தை காண முடியுமா இந்த அன்னை வாராகி ஆகப்பட்டவள் நீங்கள் நினைப்பது போல வெறும் பன்றிமுகம் மட்டும் கொண்டவள் அல்ல இந்த யுகத்தின் தெய்வம் அவள் கடவுளை முதல் முதலில் ஸ்பரிசிக்க வேண்டும் என்றால் அக்னி ரூபத்தில் மட்டும்தான் முதலில் காட்சி கிடைக்கின்றத உணர்ந்த கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் விளக்கின் ஒளியை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தேன் என்னுடைய முதல் ஆசையே சாமியை பார்க்கணும் அன்னையை காணணும் எந்த சாமானியனாலும் இறைவனை காண முடியும் என்பதை நான் உணர வேண்டும் ஒரு வைராக்கியத்தனமான ஒரு மனம் அப்படி இவ்வளவு சக்திகளையும் பதிவு செய்து விட்ட பிறகு ஏன் இன்னும் இவளை பற்றி வெளியே உலகிற்கு தெரியவில்லை வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் நாம் இன்னைக்கு திரிசக்தி வராகி பீடம் திரிஸ்தலத்துக்கு வந்திருக்கிறோம் நிறையா பேட்டிகளில் சொல்லியிருப்பேன் என்னுடைய குருஜி வராக குருஜி வேலூரில் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நிறைய பேர் அவரை எப்படி நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறது எப்படி பார்க்குறது அதெல்லாம் கேட்டிருப்பீங்க நிறைய பேர் நம்ம பதிவு பார்த்து இந்த ஸ்தலத்துக்கு வந்து அம்பாலையும் குருஜியையும் பார்த்துருப்பீங்க ஸோ என்னுடைய மனசில் இருந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையாக இருந்தது என்னுடைய குருஜி தான் அதனால தான் எல்லா இடத்துலையும் குருஜி சொல்லியிருக்கார் இதை அப்படின்னு சொல்லி தான் பேசவே செய்வேன் ஸோ அப்படிப்பட்ட குருஜீட்ட பொதுமக்களான நிறைய பேருடைய சந்தேகங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் குருஜி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அது ரொம்ப நாளாக இது வந்து பிளானில் இருந்தது ஐயாவும் வந்து வேறு எந்த சேனலுக்கும் பேட்டின்னு கொடுக்கவே மாட்டாங்க சரிம்மா நீ சொல்கிற நான் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக மக்களுடைய சந்தேகங்களை தீர்க்குற வகையில் இன்றைக்கி இந்த பேட்டி வந்து இருக்கும் இது ஒரு நேர்காணல் அப்படின்றத தாண்டி நிறைய விஷயங்களுக்கு பதில் கிடைக்க போகிற ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கும் அதை தான் இன்றைக்கி அதுவும் அம்பாளுடைய திருவருள்னால குருவருள்னால் இன்னைக்கு குருஜிகிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வணக்கம் குருஜி வணக்கம் குருஜி உங்களுக்கு நம்ம இப்போ நான் நீங்கள் வந்து ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியே வராகியை பற்றின ஒரு தேடலில் இருந்திருக்கீங்க குருஜி இந்த வராகினா அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கீங்க கூகுளில் சர்ச் பண்ணால் கூட ஃபோட்டோ கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அப்படிப்பட்ட காலத்தில் உங்களுக்கு எதனால் இந்த அம்பாவை வணங்கணும்னு தோணுச்சு குருஜி நமோ வாராகி அன்னை திரிசக்தி வாராகியின் அருளாசைகளோடு அனைத்து மக்களும் சுபிக்ஷமாக சந்தோஷமாக நோய் நொடிகள் இல்லாமல் அனைத்து வளத்தோடு வாழ்ந்திட முதலில் அன்னையின் பொற்பாதங்களை தொட்டு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இது என்னுடைய வாக்காக மாத்திரம் இல்லாமல் அம்மையார் அவர்கள் கேட்டுக்கொண்டது கிணங்க இந்த காலகட்டத்திலே வாராகியை பற்றி தெரியப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையிலும் என் போன்றோர்கள் இருக்கின்றார்கள் ஆக அதற்காகவே யாம் அம்மையார் கேட்ட இந்த பேட்டிக்கும் ஒத்துக்கொண்டோம் அன்னை பற்றின முழுமையான தகவல்களும் உண்மையான தகவல்களும் அன்னையை அறிய வேண்டும் என்று ஆவலோடு இருப்பவர்களுக்கும் உபாசிப்பவர்களுக்கும் அன்னையினால் பலன் பெற்று இன்னும் அன்னை எவ்வாறு நான் அடைய வேண்டும் என்று வினவுபவர்களுக்கும் அம்மையார் கேட்கின்ற இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நிச்சயமாக ஒவ்வொரு அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் விடை கிடைத்திடும் அனைத்தும் வாராகி பக்தர்களுக்கும் என் அன்னையின் பொற்பாதங்களுக்குமே சமர்ப்பணம் அம்மையார் கேட்ட மாதிரி வாராகி எப்படி உணர்ந்தீங்கன்னு கேட்குறாங்க சரியாக சொல்லணும்னா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன் முதலில் இந்த அன்னையின் நாமத்தை நாம் ஏதோ ஒரு மார்க்கத்திலே உணரப்பெற்றோம் இன்னும் விரிவாக சொல்லணும்னா அப்போ வாராகினா யாருக்குமே தெரியாது இன்னும் சொல்லப்போனால் தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய வாராகியை பற்றியே கூட பெரிதாக யாருக்கும் ஒன்றும் அறியாது ஏன்னால் அப்பொழுதெல்லாம் நீங்கள் சிவராலயத்திலே பார்த்தீங்கன்னா கூட்டங்களே இருக்காது இன்றுதான் பிரதோஷம் இது போன்ற நிகழ்வுலாம் ஆன்மீக அன்பர்கள் அதிகரிக்க அதிகரிக்க நிறைய கூட்டங்கள் அப்படி இருக்கச்ச பாருங்கள் இன்னொரு கூற்று நம் மக்களிடையே ஒன்று தஞ்சை கோயிலுக்குள்ளே அவ்வளவு எளிதாக எல்லோரும் சென்று வழிபட்டு வரவும் மாட்டார்கள் ஒரு பயம் இருக்கும் ஒரு அச்சம் இருக்கும் அப்படி இருந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய அதாவது எப்படி சொல்ல வேண்டும் என்றால் நான் சிறுவயது வயது முதல் பெரிய ஆன்மீகத்தின் பால் பற்று அல்ல அதே சமயத்தில் பகுத்தறிவை நிராகரித்தவனும் அல்ல இரண்டும் கலந்து ஒரு உலகியல் மனித வாழ்வியலுக்கு தேவையான வெற்றிகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும் அப்படி இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வாக்கிலே ஒரு ஐயப்பன் ஆலயத்தை புனரமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு நாட்களுக்குள் அதை புனரமைத்து கும்பாபிஷேகமும் செய்தாகிவிட்டது அது செய்து பின் மனதில் ஏதோ ஒரு சலனம் ஏதோ ஒரு சஞ்சலம் அங்கே இருந்த சிறு நபர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்களுக்கு ஆளாகி அவ்வேளையிலே சரி இதற்கான தீர்வு வேண்டுமாயின் அவனிடத்திலே ஐயனிடத்திலே சென்று வினா வேண்டும் என்று ஐயன் ஆலயத்திற்கு இடையில் செல்வதெல்லாம் பழக்கமல்ல அந்த ஒரு ஆண்டு மட்டும் இடையில் ஐயன் இடத்திலே சென்று என் மன உளைச்சலை அவரிடத்திலே குட்டி தீர்த்து விட்டு வர வேண்டும் என்று சென்ற பொழுது அங்கே அமர்ந்து சபரிமலை நான் சொல்வது சபரிமலை அங்கே அமர்ந்து சிறிதொரு நிமிடங்கள் தியானித்திருக்கின்ற பொழுது யாரோ அசுரியாக செவி வழியிலே வந்து இந்த இடத்திற்கு செல் அனைத்தும் புலப்படும் என்று உரைப்பது போல் மூன்று முறை என் காதுகளில் உரைப்பதை நான் உணர்ந்தேன் உடனே அதை ஒரு தெய்வத்தினுடைய வாக்காக எடுத்துக்கொண்டு அடுத்து வந்த அடுத்த சனமே அவ்வாலயத்திற்கும் சென்று அந்த அன்னையின் தரிசனத்தை காண்பதற்காக அபிஷேகம் எல்லாவற்றுக்கும் ஏற்பாடு செய்து காலை ஐந்து மணி அளவில் அபிஷேகம் எல்லாம் அந்த அன்னைக்கு செய்து அது ஒரு பராசக்தி ஆலயம் ஆதி பராசக்தி கோயில் எல்லாம் செய்து அவர்கள் அந்த திரையை விளக்கும் பொழுது என் முகத்திற்கு என் கண்களுக்கு அன்னைனுடைய முகமாகப்பட்டது ஆதிபராசக்தியாக தெரியவில்லை பன்றி ரூபம் கொன்ற இந்த முகம் தெரிந்தது உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால் இது போன்று ஒரு தெய்வம் இருப்பதே அந்த காலகட்டத்தில் நான் அறியாதவன் மீண்டும் கண்களை மூடி திறந்து பார்க்கின்றேன் மீண்டும் அதே முகம் என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை அதே சமயத்தில் நிராகரிக்கவும் முடியவில்லை அப்படிதான் முதல் முதலில் அன்னை நமக்கு காட்சி அளித்தார் ஆக அவ்விடத்தில் ஆதிபராசக்தி ரூபம்தான் உள்ளது ஏன் நமக்கு மட்டும் பன்றி முகத்தோடு ஏதோ ஒரு தெய்வம் காட்சி தருகிறதே நமது மார்க்கத்தில் இது போன்ற தெய்வங்கள் எல்லாம் உண்டா என்று அப்பொழுதுதான் முதல் முதலிலே சென்று ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு கிடைத்த விடை என்பது பூஜ்யம்தான் ஏனென்றால் எவருமே அந்த காலகட்டத்தில் நான் கேட்டவர்களிடத்திலே தெரியாது என்ற பதிலை தவிர வேறு எந்த ஒரு பதிலையும் எனக்கு கிடைக்கவில்லை அதன் பிறகு அது என் நினைவு விட்டு சென்றது இரண்டொரு மாதங்கள் கழித்து மீண்டும் மீண்டும் அந்த முகம் என் நினைவில் வந்து வந்து செல்லும் ஏன்னா இது திரும்ப திரும்ப இதே ஒரு முகம் வந்து வந்து செல்கிறது என்கின்ற பொழுதுதான் இவள் வேறு யாரும் அல்ல வாராகி என்கின்ற அந்த நாமத்தை முதல் முதலில் நான் தேடி கண்டுபிடித்து கிடைக்கப்பெற்றேன் அதன் பிறகு இவளுக்கு ஆலயம் தஞ்சையில் இருக்கிறது என்று வரலாற்றிலே தெரிந்து கொண்டு தஞ்சை பெரிய கோயிலுக்கு சென்று தரிசிக்கும் பொழுது கூட ஒரு பெரிய உணர்வோ அல்லது பெரிய ஏதோ ஒன்றை அடைந்துவிட்டோம் என்ற எண்ணமோ கூட ஏற்படவில்லை ஆனால் அன்று முதல் என் மனம் எதன் மீதும் நாட்டம் கொள்ளாமல் அந்த முகம் மட்டுமே என் கண்முன்னே வந்து 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 செல்லும் என்ன இது திரும்ப திரும்ப நமக்கு இது வந்து செல்கிறதே இந்த தெய்வம் யாரென்று கூட அறிய முடியவில்லையே என்று அப்பொழுதிலிருந்து இறை தேடலில் ஆராய்ச்சியாக யாம் அன்னையை தேடி தேடி அறிந்து கொண்ட உண்மைகள் தான் இன்று வரைக்கும் ஆக அந்த காலகட்டத்திலே அம்மையார் சொன்னது போல கூகுளில் சென்று தேடும் பொழுது ஒரு படம் கூட எனக்கு கிடைக்கவில்லை எதை வைத்து வணங்க வேண்டும் என்பது கூட தெரியவில்லை அப்படி வாராகி என்று சொன்னாலே அப்படிலாம் ஒரு தெய்வம் இருக்கா அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டார்கள் பரிகாசித்தார்கள் ஏன்னா எவ்வளவோ தெய்வங்கள் இருக்கும்போது நீனால் ஒரு பன்றி முகத்தில் இருக்கிற தெய்வத்தை போய் கும்பல் கூட நிறைய பேர் பரிகாசித்தார்கள் ஆனால் அவைகளை எல்லாம் கடந்து இன்று அன்னையின் நாமத்தை பற்றி பேசுவதற்கே எனக்கு பாக்கியத்தை அளித்திருக்கின்றார்கள் என்னால் இது அவள் செயல் தானே ஒழிய வேறென்றும் இல்லை நாம் வெறும் கருவி மட்டுமே ஆக இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே கூகுளில் கடவுள்னு நீங்கள் போட்டாலும் சரி வாராகின்னு போட்டாலும் சரி அதிகமாக சர்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரே தெய்வம் வாராகியாக தான் இருக்கும் அப்போ ஒன்றுமே இல்லாத அதே கூகுளில் இன்னைக்கு எதை தட்டினாலும் வாராகி வாராகி என்று வருகிறது என்பதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் அடிக்கடி என்னுடைய சச்சங்கத்தில் உரைத்ததை போல் இது வாராகி யுகம் அன்னை வாராகி நிஜத்தோடு பேசும் தெய்வமாக நம்முடனே இருக்கின்ற வாழ்கின்ற அனைவராலும் ஸ்பரிசிக்க முடிகின்ற கேட்ட வரத்தினை தரக்கூடிய தெய்வமாக இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் யுக தெய்வமாக வளம் வருகின்றார் நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு குருஜி ஏன்னா இது வந்து இன்னைக்கு எங்கே தொட்டாலும் எதில் இருந்தாலும் அதுக்கு முன்னாடியும் அதே தெய்வம் அதே கோபுரத்தில் இருந்திருக்கு ஆனால் இப்போதான் எல்லாருக்கும் காட்சியும் கொடுக்குது இன்றைக்கு நேற்றைக்கான தெய்வம் இல்லை அப்படிங்கிறது காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே நான் வாராகியை பார்த்தப்போ உணர்ந்தேன் அது வந்து அதுவுமே நீங்கள் சொல்லியிருக்கீங்க காஞ்சிபுரத்தை சுற்றி எட்டு வாராகி வந்து ஆதிசங்கரர் வச்சு தான் அம்பால சமாதானப்படுத்தி அந்த சாந்தப்படுத்தி அவர் வந்து உட்கார வச்சார் பாதுகாப்பு தெய்வமாக இருக்கிறது வாராகி தான் அப்படின்றது அதே மாதிரி உங்களுக்கு இந்த யாகம் வேலையே இவ்வளவு ஒரு காதல் ஏன்னா எல்லாருக்கும் வழிபடுறதுக்கு எத்தனையோ இருக்குன்னா கூட நீங்கள் ஆரம்ப காலங்கள்லேருந்து யாகம் மூலமாகவே வந்து வாராகியை கொண்டு வந்திருக்கீங்க இதுக்கான காரணம் என்ன அதாவது மா பஞ்சபூதங்கள் அதாவது இந்த ஆன்மீக தேடல் அதிகரிக்க இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஆரம்பித்து ஆன்மீக தேடல் அதிகரிக்க அதிகரிக்க சொன்னால் நம்ப மாட்டீங்க கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நான் தேடி தேடி அலைந்தது மிக தொலைவு மிக தூரம் ஏதாவது ஒரு இடத்துல இந்த தெய்வத்தை பற்றி செய்திகள் எனக்கு கிடைத்திடாதான்ற ஒரு ஒரு தாகத்தோடு அலைஞ்சேன் சுற்றிக்கிட்டே இருப்பேன் அம்மா பற்றி தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கணும் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் யார் என் படைப்பின் நோக்கம் என்ன எதற்காக பிறப்பெடுத்தேன் என்னால் தெய்வத்தை காண முடியுமா இதுதான் நான் எல்லார்கிட்டையுமே திரும்ப திரும்ப ஞான் பல நான் ஞானிமார்களை சந்தித்தேன் இமை மேலையில் பல சித்தர்களை சந்தித்தேன் பல பிரசங்கம் பார்க்குறவங்க இப்படி ஒருத்தரை விட்டு வைத்தது கிடையாது அத்தனை பேரிடத்துலையுமே நான் கேட்ட திரும்ப திரும்ப கேட்ட ஒரே கேள்வி நான் யார் எதற்காக இந்த பிறப்பு இறைவனை காண முடியுமா இது ஒரே கேள்வி தான் அப்படி இதை பற்றின ஆராய்ச்சியில் போகிறப்ப பல புத்தகங்களுடைய ஆராய்ச்சிகள் அம்பாலே கொடுத்த ஞான கல்வியின் மூலமாக மெய்ஞானத்தின் மூலமாக கிடைத்த குறிப்புகள் மூலமாக பஞ்சபூத தத்துவங்களில் அஞ்சு நம்ம சொல்கிறோம் நீர் நிலம் காற்று ஆகாசம் மற்றும் அக்னி இதில் நம்ம கடவுளை கலிகாலத்தில் கலியுகத்தில் கலியுகம்னாலே கலிகாலம் இந்த கலியுகத்தில் கடவுளை முதல் முதலில் ஸ்பரிசிக்க வேண்டுமென்றால் அக்னி ரூபத்தில் மட்டும்தான் முதலில் காட்சி கிடைக்கின்றத உணர்ந்தேன் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அன்னை வாராகி ஆகப்பட்டவள் நீங்கள் நினைப்பது போல வெறும் பன்றிமுகம் மட்டும் கொண்டவள் அல்ல இதுதான் நீங்கள் எல்லாருமே உலகத்தில் உள்ள அம்மையாருடைய இந்த சேனலில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் பக்தர்களும் இந்த இடத்துல தான் நீங்கள் சற்று கூர்ந்து கவனித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம் நீங்கள் எல்லாம் சொல்வது போல இவள் பன்றி முகத்தோடு மட்டுமே காட்சி தருகின்றாள் என்பது அல்ல இவளுடைய தோற்றம் இவளுடைய ஆரம்பம் இவளுடைய சக்தி வெளிப்பட்ட அந்த ரூபம் தான் பன்றி ரூபம் ஆனால் இவள் அரூபஸ்வரூபமானவள் எத்தகைய ரூபத்தினையும் தரிக்கக்கூடியவள் குழந்தையாக குமரியாக என் போன்ற உன் போன்றோ நம்மை போன்றோ நமது சகோதரன் போன்றோ சகோதரி போன்றோ நமது தாயை போன்றோ கூட நம்மிடத்திலே வந்து நமக்கு வேண்டிய உபாயங்களை சொல்லிவிட்டு செல்பவள் தான் அன்னை வாராகி அதனால்தான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இந்த யுகத்தின் தெய்வம் அவள் நம்முடனே வாழ்பவள் இந்த பூமி தாய் இந்த பூமி தாய் என்பவள் பூமா தேவி பூமா தேவி பூமா தேவி நம்ம சொல்வோம் அந்த பூமி தான் இவள் இந்த பூமியை பேணி காப்பதற்காகவே தனது முழு சக்தியும் இவ்விடத்திலே அவள் ஐக்கியப்படுத்தி நம்ம எல்லாம் வழிநடத்தி காத்து கொண்டிருக்கின்றாள் இதுதான் நிஜம் ஆகவே எல்லா ரூபத்தையும் தரிக்கிறப்ப இவளுக்குன்னு என்ன ரூபம் அப்படின்ற போகிறப்ப தான் இவருடைய நிஜ தரிசனத்தை காண வேண்டுமென்றால் முதலில் அக்னியில் மட்டுமே காண முடியும் என்கின்ற ரகசியத்தை உணர்ந்து தான் முதல்ல அக்னினால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எடுத்த உடனே நான் யாகத்தை ஆரம்பிக்கல என்னுடைய வீட்டில் அப்போனா இப்போ தான் ஆன்மீகம் அப்படின்றது கொஞ்சம் நல்லா தழை துவங்கி இருக்குது நான் சொல்கிற ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்திலலாம் நான் சாமி கும்பிட போகிறேன் ஆன்மீகத்தின் பாதையில் இருக்கிறேன்னா நம்மை பரிகாசிப்பவர்களும் இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது மனநலம் சரியில்லை என்று சொல்பவர்களையும் இவன் ஏதோ ஒரு இல்யூஷனில் சிக்கிவிட்டான் என்று சொல்பவர்களை மட்டுமே அப்பொழுது காலகட்டத்தில் நிறைய காண முடியும் இப்போ ஓரளவுக்கு மக்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அந்த காலகட்டத்தில் எங்கள் வீட்டில் மேலே ஒரு பரன் இருக்கும் அந்த பரனில் ஒரு விளக்கு வைத்து அந்த விளக்கின் ஒளியையே முதலில் உற்று நோக்கி முதல் முதலில் அன்னையை காண வேண்டும் என்று தவம் ஏற்றது அதில் தான் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் விளக்கின் ஒளியை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தேன் ஒன்றுமே பண்ண மாட்டேன் அந்த விளக்கின் ஒலி மனதிற்குள்ளே அம்மாவின் நாமம் ஏனென்றால் அம்மானுடைய மந்திரம் என்னனோ அப்போ எங்களுக்கு தெரியாது எதை சொல்லி வழிபடணும் தெரியாது நாமம் மட்டும் தெரியும் வாராகி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனதிற்குள்ளே வாராகின்ற நாமத்தை மட்டுமே தான் முதல்ல நாம ஜபத்தை மட்டுமே சொல்லி அந்த விளக்கினுடைய ஒலியை மட்டுமே உற்று நோக்கி அன்னையை காண வேண்டும் என்ற ஆசை நீங்கள் எல்லாமே இதை பைத்தியக்கார கூட நினைக்கலாம் என்னுடைய முதல் ஆசையே சாமியை பார்க்கணும் அன்னையை காணணும் அன்னை என்கிட்ட பேசணும் அன்னை வந்து ஒரு அபிராமி பட்டரால் முடிகின்ற பொழுது எந்த சாமானியனாலும் இறைவனை காண முடியும் என்பதை நான் உணர வேண்டும்ன்ற அந்த ஒரு வைராக்கியத்தனமான ஒரு மனம் வெறியாது அது சொல்கிறதுக்கெலாம் வார்த்தையே இருக்காது எப்படியாவது பார்க்கணுன்னு நாட்கள் கூட 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 பார்த்திங்கன்னா அந்த ஒளி தரிசனத்தையே மணிக்கணக்கில் பார்க்க ஆரம்பிச்சு எட்டு மணி ஒரு சில நாட்கள்லாம் பதினாறு மணி நேரங்கள்லாம் அமர்ந்த இடத்துலையே உக்காஞ்ச இடத்துலையே நின்று நான் அன்னை தேடியது உண்டு அதன் பிறகு மனதிற்குள்ளே ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டது அன்னை என்பவள் பேரானந்தம் பேரண்டம் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் நாம் என்னடா இந்த சின்ன ஒளியில் தேடிட்டுருக்கிறோமே நம்மளுடைய கண்களுக்கு அவள் வந்தால் கூட தெரியுமா ஒரு கால் வந்து கூட போயிருக்கலாம் ஆனால் அது நமக்கு தெரியுமான்ற ஒரு சின்ன சந்தேகம் வந்து அப்போ நம்ம ஒன்று செய்யலாம் அக்னியில்தான் இறைவனை காண முடியும் என்று சித்தர் பெருமான்களும் முன்னோர்களும் வகுத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள் ஆக இனி நாம் எக்னியத்தில் அக் அக்னியில் அன்னையை தேடும் சொல்லி முதல் முதல்ல ஒரு நாலு செண்கல்களை வச்சு ஏதோ எனக்கு தெரிந்த ஒரு சில அன்னைக்கு பிடித்த ஆகுதிகளை வச்சு தினமும் அந்த அக்னியில் ஆவாகனம் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அன்னையை காண வேண்டும் என்ற அந்த வேட்கையிலே யாகத்தை முதல் முதல்ல ஆரம்பித்தது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆரம்பித்த அந்த யாகத்தினுடைய தன்மை இன்று வரை தினமும் மணிக்கணக்கில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதுதான் உண்மை அப்போ எடுத்த உடனே ஏதோ ஒரு குரு கரம் பிடித்தோ இல்லை இப்படி தான் செய்ய வேண்டும் என்று அறிந்தோ நான் செய்யலை இன்னும் சொல்லப்போனால் விளையாட்டுத்தனமாக செஞ்சேன்னு கூட சொல்லலாம் ஏதோ ஒரு ஒரு லட்சிய வெளியில் செஞ்சேன்னு கூட சொல்லலாம் ஆனால் அந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆரம்பித்த அந்த யாகம் இன்று வரை அன்னையின் ஆசைகள் ஏனென்றால் தெய்வத்தை நாம் பார்க்கலான்னு ஆசைப்படுறதோ அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அவங்க ஏற்றுக்கிட்டா தான் அது சாத்தியம் அப்போ ஏதோ ஒரு ஜென்மத்தின் புண்ணியம் பின்தொடர்ந்த காரணத்தினால் இந்த அக்னியில் யாகம் செய்கிற பாக்கியம் எனக்கு ஏற்பட்டது அன்று முதல் இன்று வரை என் அன்னை அக்னியிலே பல ரூபங்களிலே பல தரிசனங்களாக நான் கண்டு ஆனந்தப்பட்டிருக்கின்றேன் என்னுடைய பக்தர்களும் அதை நிறைய பேர் கண்டு ஆனந்த காட்சியாக அன்னையை காண முடியுமா என்று கேட்டவர்களுக்கெல்லாம் முடியும் என்ற சாத்தியத்தை உணர்த்தியும் இருக்கின்றோம் ஆக நிறைய பேர் சொல்லுவாங்க கலியுகத்தில் தெய்வத்தை காண முடியாது அதுவும் சரீர ரூபத்தோடு காண முடியாது அது நிச்சயமாக என்னால் அறுதியிட்டு சொல்ல முடியும் உண்மையான பக்தியும் சரணாகதியான பக்தியும் மனதிலே ஒரு வைராக்கியத்தோடு அன்னை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் ஆனால் நிச்சயமாக எந்த குழந்தைக்கும் அவள் காட்சி தருவாள் அதுதான் நிஜம் அதிலிருந்து ஆரம்பித்தது தான் இந்த யாகம் அதையே பிற்காலத்தில் என்னுடைய பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து யாக ரிஷி என்ற நாமத்தையும் எனக்கு சூட்டி சூட்டிவிட்டார்கள் இன்னைக்கு வந்து வராக குருஜி யாகரிஷி இந்த ரெண்டு நாமம் மட்டும்தான் நீங்கன்னே அடையாளம் காணப்படுது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்கள் ஒரு ஒரு என்ஜினியர் ஒரு படிப்பு என்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க உண்மையிலே தான் அந்த பகுத்தறிவோட கூடிய ஆன்மீகம் தான் என்னைக்கும் நிற்கும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டால் அவ்வளவு தேடல் இந்த ஒளியை பற்றி நீங்கள் பேசும்போது நான் உங்களை தேடி வந்தது கூட கையில் விளக்கோட தான் வந்தேன் உங்ககிட்ட நான் பேசின அந்த முதல் கொஸ்டின் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் அரை மணி நேரம் உங்கள் முன்னாடியே உட்காந்து கண்ணீர் சிந்திட்டே இருந்தேன் நீங்கள் சிரிச்சிட்டே இருந்தீங்க நம்மளுடைய சந்திப்பே வந்து ஒரு வித்தியாசமான சந்திப்பு அப்போ நான் அழுதுகிட்டே கேட்ட முத கேள்வி எனக்கு இவங்க யார் என்னன்னு தெரியாது ஏன் இதை செஞ்சேன்னு கூட தெரியாது ஒருத்தவங்க கேட்டாங்க செஞ்சேன் நிறைய பேர் வந்து வாழ்த்துறாங்க இதனால் நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து அதுவே உக்கரமான சாமி அதில் போய் நீங்கள் வில தீயை வேற வச்சு சூடாக்குறீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு கேட்டப்போ எனக்கு ஒரு தெளிவை கொடுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட விளக்கு கடையிலேருந்து ஒரு லட்சம் விளக்குக்கு மேல போய் இருக்கு அப்படின்னா அந்த தெளிவோட கொடுக்கக்கூடிய அந்த தெளிவை நீங்க தான் கொடுத்தீங்க நீங்க தான் சொன்னீங்க அன்னைக்கு அந்த சொன்ன வார்த்தைய அம்பாலே சொன்ன வார்த்தையா தான் எடுத்துக்கிறேன் நீ விளக்கு விளக்கு மட்டும் கொடுக்கல ஒரு வீட்டுக்கு விளக்கேத்தி கொடுக்கறேன்ற மனநிலையோட குடுன்ற அந்த குழப்பத்தை நீக்குனது நீங்க தான் குருஜி உங்களை பார்க்க வந்தா இருக்கு நீங்க முதல்ல சந்திச்சது எல்லாமே நிறைய குழப்பங்களோட இருந்தீங்க என்ன சொல்லப்போனால் நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ காமாட்சியம்மன் விளக்கு அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும் விளக்கு கடை உங்கள் ஸ்தாபனத்தின் மூலமாக வெளிவந்தது தான் வாராகி விளக்கு ஏன்னா என்னிடத்துல நிறைய பேர் இருந்து வாங்கிட்டு அப்போ நீங்கள் எனக்கு பரிச்சயம் கூட கிடையாது ஆனால் அங்கே விளக்கு வாங்கிட்டு நேராக என்னுடைய பீடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி விளக்கு வாங்கியிருக்கோம் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது நாங்கள் கொளுத்தலாமா ஏற்றலாமா நான் வாங்கிட்டேன் ஆனால் வாங்கிட்டதுக்கு அப்புறமா என்னை இது மாதிரி பார்த்து குழப்பிட்டாங்க நீங்கள் எப்படி அம்பாளுக்கு மேலே தீபம் ஏற்றுனீங்கன்னா அது மூஞ்சில் படாதா அம்பாளுக்கு இது ஏற்றுக்கொள்வாளா அப்படின்லாம் என்கிட்டயே வந்து கேட்டதெல்லாம் உண்மைதான் அப்போ நான் திருப்பி ஒரே ஒரு இங்கே தான் பகுத்துறையோடவே ஒரு கேள்வி கேட்டேன் நீங்கள் சொல்கிறது ஆயிட்டுனா அப்போ காமாட்சி அம்மன் வேலைக்கு நம்ம கொளுத்தும் பொழுதும் அதே ஒலி தான் ஏற்படுது அது மீனாட்சி அம்மன் ஏற்றும் போதும் அதே தான் ஏற்படுது அதனால் இந்த ஒளியினுடைய வெளிச்சம் இந்த ஒலியினுடைய அக்னி அவளுக்கெல்லாம் கடுக அளவு கூட கிடையாது இங்கே அவளுடைய பக்தி நாம் அவன் மேலே வச்சுக்கிற பக்தியை வெளிப்படுத்துகின்ற ஒரு பொருட்டாக தான் இதை நம்ம எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா விளக்கு கடை எப்படி சாதிச்சது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்தை நான் என் போன்றோர்கள் ஆதியிலிருந்து ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் அது வாராகி விளக்கு தான் அதில் ஒன்று உலகத்துக்கே அது தெளிவாகவே பரிசாற்றலாம் வாராகினுடைய விளக்கு தான் ஏனென்றால் ஒரு மக்கள் எல்லாம் பயந்த காலகட்டத்தில் இவளை கும்பிடலாமா என் போன்றவர்கள் எப்படின்னா ஒரு மூளையாக முடங்கி நாங்கள் வணங்கிட்டு இருந்தோம் எங்களை தேடி வந்தவங்களுக்கு நல்லது பல்லது ரெண்டு மூணு விஷயத்தை சொல்லி அனுப்பிச்சோம் ஆனால் அதை அந்த மாதிரி ஒரு விளக்கை செய்து கொண்டு வந்து மக்களிடத்தில் சேர்க்கிறதுக்கே ஒரு துணிச்சல் வேணும் முதல்ல அந்த துணிச்சல் தான் அம்மா வாராகி உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுத்துருக்கிறாள் அதனால் இன்னொரு விஷயம் இந்த அம்மா பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் என்னுடைய அனுபவத்தில் இந்த பதினாறு ஆண்டுகளில் பார்த்ததில் அவளே தேர்ந்தெடுப்பாள் அவள் எந்தெந்த ரூபத்திலலாம் யார் யார் வீட்டிலலாம் போய் எப்படிலாம் அவள் சேரணும்னு நினைக்கிறாளோ அது அவளே தேர்ந்தெடுப்பாள் அப்படி ஒளி ரூபமாக பல இல்லங்களுக்கு படர்ந்த பல இல்லங்களுக்கு ஒளி ஏற்றுவதன் மூலமாக அவங்க உங்களை தேர்ந்தெடுத்து உங்கள் மூலமாக இன்றைக்கு லட்சோபலட்சம் வீட்டில் அந்த அம்மா ஒளி ரூபத்தில் பூஜை அறியின் முதன்மையாக அமர்ந்து அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் இன்று தீர்த்து இன்றைக்கி வழிநடத்திட்டு இருக்காங்கன்னா அது நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் ஏதோ விளக்கு கடை விளக்கு கடையினுடைய வியாபாரம் அல்லது விளக்கு கடையினால் நாம் செலுத்தேன் அது அப்படி அல்ல அந்த அம்மா உங்களையும் ஒரு கருவியாக பயன்படுத்தி அவள் சென்றடைய வேண்டும் என்று நினைத்த அத்தனை இல்லங்களுக்கும் உங்கள் ரூபத்தில் சென்று தான் இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை எவர் மூலியமாக சென்று சென்றார்கள் என்பதை விட என்ன நோக்கத்திற்காக சென்றிருக்கிறார்கள் என்று நீங்கள் அத்தனை பேர் இல்லங்களுக்கும் சென்று பார்த்தீர்களே ஆனால் அதற்கு முன்னாடி இருள் பறந்த அவர்களுடைய இல்லங்கள் எல்லாம் இன்று ஒளி பிரகாசத்தோடு இருக்கும் இதுவே ஒரு புண்ணிய காரியம் தானே எவ்வளோ பெரிய புண்ணியம் நம்ம தேடி தேடி போய் செய்தாலும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய புண்ணியம் ஆக இதுவே நீங்கள் செஞ்சுக்கிற புண்ணியம் தான் நீங்கள் எடுத்துக்கணும் அது பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் ஏற்கனவே நான் இது முதல் சந்திப்பிலே நான் உங்களுக்கு சொன்னது தான் ஏமா நீ ஏதோ இதை செய்கிறேன்னு நினைக்காத இது உன்னுடைய தொடர்ச்சி இந்த வாராகி உன்னை இதோட விடமாட்டா இன்னும் உனக்கு நிறைய பணிகளை வச்சுட்டுருக்கிறான்றது அன்னைக்கே நான் சொன்னது தான் நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு வரைக்கும் அன்னை வாராகியினுடைய வழிபாடையும் சரி இப்பொழுது என்னையே வந்து பேட்டி எடுக்கக்கூடிய இந்த நிலையும் சரி தான் அதையும் நான் ஒற்றுக்கொண்டு செய்கிறேன் நீங்களே வாயாலே சொல்லிட்டீங்க அப்போ இதெல்லாமே அவளுடைய லீலைதானே தானே ஒழிய நாம் இருவருமே கருவிகள் தான் வாங்க உண்மைதான் குருஜி ஏன்னா இந்த தெளிவை கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் தீர்க்கமாக என்னால் விளக்க கொடுக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் நடந்தது தான் நம்ம கடையை மாற்றணும் நான் அப்போவே வந்து ஒரு தடவை வாங்க குருஜின்னு ஆனால் குருஜி வர்ற நேரம் ரொம்ப ஸ்பெஷலான நேரமாக இருக்கணுமேன்றது மட்டும் மனசில் தோணிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் புதுக்கடைக்கு வந்து நீங்கள் வராகி யாகம் நடத்தி அந்த அம்பாவில வந்து பிராண கொடு செஞ்சு கொடுத்தீங்க அன்னைக்கே உங்க கூட வந்திருந்த சிசியர்கள் எல்லாரும் சொன்னது குருஜி இந்த மாதிரி பூஜை எங்கேயுமே பண்ணதில்லை அப்படின்றது அது அது அன்னைக்கு உங்களுக்கு அந்த எண்ணம் எப்படி தோணுச்சு குருஜி ஏன்னா அன்னைக்கு நிறைய பேர் தேடி வந்து சரி மரியாதை நிமித்தமாக நம்ம அழைக்கிறாங்க அதுவும் அம்பாலுடைய விளக்குகளை போட்டு இன்றைக்கி உலகம் முழுவதும் ஏன்னா என்னுடைய முதல் லட்சியமே என்னன்னு நான் இந்த அம்பாவில் வழிபட பொழுது ஏதோ ரூபத்தில் அம்பாவை தரிசித்தேன் பார்த்தேன் பேச எல்லாமே அது என்னுடைய தனிப்பட்ட முறையில் எல்லாமே நடந்திருந்தாலும் அடுத்து நான் எடுத்த ஒரு லட்சியம் என்னென்னா இவ்வளவு சக்தி படைத்த இந்த அம்பாள் ஏன் ஒரு சாமானிய மக்களுக்கு தெரிந்தால் அவனுக்கு வேண்டிய எல்லா துன்பத்திலிருந்தும் வெளிவர முடியும் ஏன் அப்படின்னா களி களி புருஷன் கலிகாலம் இதெல்லாம் நம்ம வாயில சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த காலகட்டத்தில் ஆனால் இவைகள் எல்லாம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு வல்லமை இந்த ரூபம் இந்த சக்திக்கு மட்டும்தான் உண்டுன்றதையும் நம்ம புராணத்தில் பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்படி இவ்வளவு சக்திகளையும் பதிவு செய்து விட்ட பிறகு ஏன் இன்னும் இவளை பற்றி வெளியே உலகிற்கு தெரியவில்லை அப்போ நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக கிட்டத்தட்ட நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த அம்பாளுடைய நாமத்தை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்பது நான் வாராகி யாத்திரைன்னு ஒன்று போட்டி நான் தொடர்ந்து பல ஆலயங்களுக்கும் சென்று இவளை பற்றி நிறைய சச்சங்கம் சொல்லிக்கிட்டு வந்தது இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் வந்து இது மாதிரி நான் வந்து விளக்கு கடை இடமாற்றம் ஏற்படுகிறது நீங்கள் வந்து நாங்கள் பூஜை பண்ணி கொடுங்கம்மா அப்போயும் நான் உங்கள்கிட்ட இல்லைம்மா நான் வெளியே வந்து செய்கிறது இல்லை பொது யாகங்கள் மட்டும்தான் நான் செய்கிறது வழக்கம் தனிப்பட்ட நபர்களுக்கு நான் இது வரைக்கும் செய்ததில்லை வேண்டுமென்றால் என்னுடைய அந்த கொள்கையிலே கொள்கைக்கும் ஒத்து போன மாதிரி இருக்கட்டும் அதே சமயத்தில் நீங்கள் கேட்கறது என்னால் மறுக்க முடியல ஏன்னா நீங்கள் வாராகின்ற நாமத்தை பயன்படுத்திட்டனால அது என்னுடைய கடமை ஏதோ ஒரு ரூபத்தில் அன்னையின் நாமத்தை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய கொள்கை அப்படி இருக்குச்சு நான் வரேம்மா ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் குடும்பத்தார் மட்டும் இருக்கக்கூடாது பத்து பேராவது பொதுமக்கள் இருக்கணும் அப்போ என் கொள்கைக்கு அது ஒத்து போயிடும் ஸோ அந்த யாகத்தினுடைய பலன் அங்கே வந்தேன் அடைஞ்சேன்னு சொல்லக்கூடிய ஒரு பத்து நூறு நபர்களையாவது நீங்கள் அழைங்கம்மா முன்பின் தெரியாதவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல அன்னையை தேடுபவர்கள் அன்னை உபாசிப்பவர்கள் அன்னையை பற்றி தெரிந்து கொள்வர் யாராக இருந்தாலும் அழைப்பு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் சரி குருஜின்னு சொல்லிவிட்டு போனீங்க அதே மாதிரி எல்லாருக்குமே பொதுவான ஒரு அழைப்பை விடுத்திங்க அந்த இடத்துக்கு வந்தோம் வந்த உடனே சுற்றி பார்த்தோம் பார்த்த உடனே ஒரு கோயில் மாதிரி தான் எனக்கு ஒரு அமைப்பு தோன்றியது ஆனால் அதன் பிறகு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நான் சொல்ல உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால் என்னை இயக்கியது என் அன்னை தான் அது உங்களுடைய பக்தி தான் நிஜத்தில் சொல்லணும்னா அது உங்களுடைய பக்திக்கு கிடைத்த வெகுமானம் தானே ஒழிய ஏதோ நான் வந்து செய்தேன் என்று சொன்னால் அது நிஜமாக தவறு அவள் மீது நீங்கள் வைத்திருந்த பற்று அவள் மீது நீங்கள் வைத்திருந்த பாசம் அவளை நீங்கள் வணங்கிய அந்த விதம் அவள் அதில் மிகவும் சந்தோஷம் அடைந்து உள்ளே வரும் வரைக்கும் என் மனநிலையில் வேறொரு எண்ணத்தோடு தான் போகிறோம் ரிப்பன் கட் பண்ணுறோம் ரெண்டரை நிமிடங்கள் பூஜிக்கிறோம் சொல்லிவிட்டு உடனே நம்ம தான் முதல் ஆளாக கிளம்பிடணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் உண்மையில் வந்தோம் ஆனால் அவ்விடத்தை கண்ட பிறகு அன்னை அவ்விடத்தில் எமக்கு ஸ்பரிசமாக உணர்த்திய ஒரு சில உண்மைகள் அன்னை அவ்விடத்திலே சிரித்து கொண்டிருப்பதை போல் நான் கண்ட அந்த ஒரு காட்சி அவளே எனக்கு கட்டளை இடுவது போல் என் உள்ளுணர்வு எனக்கு ஏதோ என்று சொல்லப்போக நான் அப்போயே உங்களை கேட்டேன் அம்மா இந்த சிலை விற்பதற்கா அல்லது நீங்கள் வைத்துக்கொள்வதற்கா என்று கேட்டேன் நீங்கள் எதுவுமே இல்லைங்க எனக்கு அது மாதிரி எந்த எண்ணங்களும் இல்லை நீங்கள் நான் வேணால் அந்த சிலை எடுத்து இப்போ பூச்சிக்கிட்டோமான்னு கேட்டோடனே தாராளமாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க உடனே அந்த சிலையை எடுத்து அதற்கு பிரதிஷ்டையும் என் அன்னையை முன்னோர்கள் எவ்வாறெல்லாம் ஆவாகனம் செய்தார்களோ அந்த முறைப்படி ஒவ்வொரு அங்கங்களாக ஒவ்வொரு மணித்துளிகளாக அவற்றுக்கு உயிரோட்டத்தை அளித்து அதை கொழுவிலே அமர்த்திய பிறகு அங்கிருந்தவர்கள் யாரை வேணாலும் நீங்கள் கேட்டீர்களே ஆனால் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை அன்னை நிஜத்தில் சொலிக்கின்றாள் என்று அப்போ அவ வரணும்னு முடிவு பண்ணிட்டா அதற்கு என்னை ஒரு கருவியாக தான் பயன்படுத்தினாங்க இன்றும் அங்கே வரும்போது நான் பார்த்து ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஒரு முறை வந்துடும் பார்த்தேன் அந்த முகத்தில் அந்த ஒரு கலை அந்த ஒரு அப்படியே பார்க்கும்போது நம்மை இடத்தில் பேசுவது போன்றே ஒரு உணவு இருக்கும் அப்போ அந்த ஒரு பிரதிஷ்டையை யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியமான முறைப்படி இதுவரை அது யாரும் அறியவே வாய்ப்பே இல்லை இன்று இந்த நிமிடம் வரைக்கும் நான் சொல்கிறேன் அதனுடைய சூட்சுமத்தையும் அறிந்தோர் யாருமே இல்லை அந்த சூட்சுமத்தை அன்னையே எனக்கு உரைக்கச் செய்து அதை செய்ய வைத்தார்கள் அதுதான் அதனுடைய ரகசியம் ஸோ இது வந்து அம்பால் செய்ய சொன்னது தான் ஏன்னா நான் செய்கிறதா என்றால் முன்கூட்டியே அங்கே ஒரு சிலை இருக்கிறதா என்று கேட்டிருக்க முடியும் இதெல்லாமே அந்த நேரத்தில் நடந்த நிகழ்வுகள் தானே ஒழிய இதுவும் மிகைக்காக நாம் வேறு எதையும் சொல்கிறதுனா அப்போ அன்னையே தான் வழி நடத்தினால் அன்னையே அமரணும்னு ஆசைப்பட்டுட்டா அமர்ந்துட்டா அதுதான் நிஜம் ஸோ இன்றைக்கும் அதில் வந்து அந்த உயிரோட்டம் இருப்பது நானே ரெண்டு ஒரு முறை வரும்பொழுது உணர்ந்திருக்கிறேன் உங்களுக்கு செய்து கொடுத்தது போல் இது வரைக்கும் வேறு யாருக்கும் வரைக்கும் செஞ்சதும் இல்லை அதன் பிறகு நம்மளுடைய திரிஸ்தலத்தில் பிரதிஷ்டை செய்த அன்னை ஆதி வாராகி பதினாறு அடி உயர வாராகிக்கு மட்டுந்தான் அது போன்ற ஒரு நிலையிலே நாம் பிராணப்பிரதிஷ்டை செஞ்சிருக்கோம் அதன் பிறகு இதுவரைக்கும் செய்ய செய்யறதுக்கான உத்தரவு அன்னை யாருக்கும் இதுவரை தரவில்லை அதான் நேச்சம் நன்றி குருஜி இது இது எல்லாமே அம்பாளுடைய கருணையாக பார்க்குறேன்